ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ரொம்ப குயிக்காக சிம்பிளாக செய்து முடிச்சிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டன் எல்லாத்தையும் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெயிலேயே நம்ம அந்த மட்டனை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படியே நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்படியே நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கும்போது அந்த மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் இறங்கும். அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், மட்டனில் இருக்கிற தண்ணி எல்லாமே இறங்கியிருக்கு. இப்போ நாம் அதோட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது மட்டன்லேருந்து தண்ணி எல்லாமே நல்லா வந்துடுச்சு. பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலாம். ஆனால் இங்கே நிறைய தண்ணி இருக்குது. இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து இதை நம்ம குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்க போகிறோம். 5 விசில்லேருந்து 6 விசில் வரை வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு நம்ம மசாலா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோட 2 பட்டை, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், அதோட 4 கிராம்பு, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அதோட 1 டீஸ்பூன் மல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ மசால் எல்லாத்தையுமே நாம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்க போகிறோம். மசால் கரிஞ்சிடுச்சுன்னா அதோட டேஸ்ட்டே போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டே இருக்கும்போது மசாலோட வாசனை வரும். அந்த வாசனை வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதோட 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போது 25 சின்ன வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதோட சேர்த்துக்கிறேன். சுக்கா பண்ணுறதுக்கு எப்போவுமே சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயத்தை விட பெரிய வெங்காயம் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போது இது கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாலே போதும். அதோட பச்சை வாசனைலாம் போயிடும். அதோட நமக்கு வெங்காயமும் வதங்கி வந்துடும். இதுக்கு நாமளே மசால் வறுத்து அரைக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ நாம் வேக வச்சு வச்சுருக்க மட்டனை அதோட சேர்த்துக்கலாம். இந்த மட்டனோட அளவு வந்து 1/2 கிலோ. நம்ம மட்டன் எடுக்கும் போதும் இளம் கறியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருக்கும். முத்தின கறியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது சாப்பிடும்போது. நாம் வறுத்து வச்ச மசால் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு இதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வத்தி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நாம் இதுக்கு தேவையான உப்பை பார்த்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சோம். இப்போது எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு அதை நாம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அது நல்லா ட்ரை ஆகணும். இது நேரம் ஆயிடுச்சு. நாம் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாமே வற்றி நல்லா ட்ரையாக இருக்குது. பாருங்கள், அதில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம். நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லியலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.